ஹே ஹாய், குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே. ஸோ இன்றைக்கான நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு பார்க்கலாம். சி, கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு 1.5 மந்த்ஸ் பக்கம் ஆகி படிச்சுட்டுருக்கேன் இல்லையா. சில தவிர்க்க முடியாத ரீசன்ஸ், அதனால் வந்துட்டு நம்ம இது பண்ணல. இனிமேல் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம தொடர்ந்து குட் மார்னிங் செஷன்ஸை பண்ணுவோம் அண்ட் ட்ரை பண்ணுவோம், தொடர்ந்து குட் மார்னிங் செஷன்ஸ் பண்ணிட்டு வந்துடும். டெய்லி ரெகுலராக நியூஸ் பேப்பரை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கான ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு அதுபோல் பார்த்தோம் அப்படின்ட்டுனா, சரி, ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் போலவே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டுனா, இந்த உடனடியாக ஒரு பாதுகாப்புக்காக நம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்படின்னா என்னென்னா, கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 609 ஹாஸ்பிட்டல்ஸில் விபத்து ஏற்பட்ட உடனே அடுத்த ஒரு 48 மணி நேரம் வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய அந்த முக்கியமான சிகிச்சைகளுக்கு அரசாங்கம் வந்துட்டு பண உதவி செய்கிறதாகவும், ஸோ அந்த 48 மணி நேரம் வந்துட்டு அரசின் மேலே வந்துட்டு செலவு ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் தான். அதில் இன்னும் நீங்கள் டெப்த்தாக அந்த நியூஸை படித்து பார்த்தீங்க அப்படின்ட்டுனா, தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளே, மிக குறிப்பாக அது தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, வெளிமாநில மாநிலத்தவர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே விபத்து ஏற்பட்ட அடுத்த 48 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 609 ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சிகிச்சைக்கான உதவி வந்துட்டு அரசாங்கம் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக இதை 48 மணி நேரத்துக்கு அரசாங்கம் உதவி பண்ணும் அப்படிங்கிற விதத்தில் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. அண்ட் இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா, வீடு தேடி கல்வி திட்டம், அது மாதிரி ஒன்று ஒன்றா அறிவிச்சுட்டே வராங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, அதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் ஞாபகம் இருக்கோ, இப்போது டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக முக்கியமானதாக அறிவிச்சிருந்த சில ஸ்கீம்ஸோட நேம்ஸ் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட் அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து திரு கா அன்பழகன் அவர்களுக்கான பிறந்த நாள் இன்றைக்கி 19/12/1922 பிறந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 97 வயசு வரைக்கும் அவர் உயிர் வாழ்ந்தார், அதுக்கப்புறம் தான் மரணிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த 100 விழா, அதற்காக அவரோட உருவ சிலையை திறந்து வச்சுட்டு அவரோட பெயரை வந்துட்டு கட்டிடங்களுக்கு சுற்றுறது, இது மாதிரியான விழாக்கள்லாம் உண்டு. ஸோ அவர் யார் என்ன, அது மாதிரி ஏதாவது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா கூட தெரிஞ்சு வச்சுக்கல. அந்த ஃபேக்டர்ஸ் இன்றைக்கி அவருக்கான அந்த தினமாக இது பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிறந்த நாட்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் வந்துட்டு அதை மேபி நம்மளை நேரில் கிளாஸில் பார்க்குறவங்களோ அல்லது வாட்டர் அது மாதிரி இருக்கவங்க வந்துட்டு அந்த தினங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறத கவனிச்சிருப்பீங்க. நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாலே, ஸோ அந்த பர்த்டே வந்துட்டு அடிக்கடி நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது, இப்போ பாரதியாரோட பிறந்த நாள், அது மாதிரி அடுத்தடுத்து இப்போ ஈவன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கான மறைவு தினம், மறைந்த தினம் அது வந்துட்டு இருந்தது, அது மாதிரி அடுத்தடுத்து படிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஆளுமைகளோட அந்த இயர், கிரானாலஜி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்டு அதை தவிர்த்து இந்த பர்டிகுலர் மந்தில் டிசம்பரில் மட்டும் யாரோட பிறந்த நாள் வந்துருந்து, யார் யாருக்கெல்லாம் மறைந்த நாள், அதாவது இறந்து போன அந்த நாள் வந்திருக்கு, அதை பற்றி தெரிஞ்சதுன்னா கூட சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம். அண்டு அது இல்லாமல் மற்றது பார்த்தோம் அப்படின்ட்டுனா, சிறுபான்மையினருக்கான உரிமை தினம், அந்த தினம் வந்துட்டு நேற்று December 18. ஸோ அந்த தினத்தில் சிறுபான்மையினருக்கான அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி அப்படிங்கிற ஒரு மத்திய அமைச்சர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிறுபான்மையினருக்கான அமைச்சர், அவர் வந்துட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்னென்ன இருக்குது, அது என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. மிக குறிப்பாக பெண்களின் திருமண வயதை 18 21 வயதுக்கு உயர்த்துறதுக்கான அந்த மசோதாவில் வந்துட்டு மசோதா நிறைவேறியிருக்கு இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ் பேசியிருந்தார். அண்டு அமைச்சர் பேர் இருக்கலாம் முக்தர் அப்பாஸ் நக்வி அவர் பேர். அண்டு சிறுபான்மையினருக்கான உரிமைகள் தினம் December 18 ஞாபகம் வச்சுக்கணும், இருக்கலாம் ரொம்பவே முக்கியமான ஒரு தினம். வேர்ல்டு மைனாரிட்டிஸ் டேவும் December 18, இந்தியாவுக்கானதும் December 18 அப்படின்னு இருக்குது. மேபி அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணி கூட சொல்லலாம், இல்லை சில இடத்துல வேர்ல்டுன்னே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது யூஎன்ஓ தான் அறிவிச்சிருக்காங்க, அதனால் உலகத்திற்கான சிறுபான்மையினர் தினம் தான். சரி, ஓகே, இதுக்குள்ளேயே அடுத்ததில் பஞ்சாப் எலெக்ஷன். ஸோ பஞ்சாப், கோவா, உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் அடுத்தடுத்து எலெக்ஷனை மீட் பண்ண போகிறதுனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கே சூடு பிடிச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 594 கிலோமீட்டருக்கு கங்கை சாலை, விரைவு சாலை அப்படின்ட்டு ஒரு சாலையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் மோடி அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் சேர்ந்து நேற்று அந்த சாலை, அந்த ரோடுக்கான அந்த அடிக்கல் நாட்டு விழா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டு அது இல்லாமல் பஞ்சாப் எலெக்ஷன்ஸில் மிக குறிப்பாக விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகள் சங்கங்கள் நிறைய சேர்ந்து அதன் மூலம் போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் ஒரு வெற்றியை தழுவிச்சு, மிக குறிப்பாக விவசாயிகள் மசோதா அது வந்துட்டு தள்ளுபடியாச்சு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலிருந்த ஒருத்தர், அவரோட பேர் வந்துட்டு குர்மான் சிங் சதுனி அவர் பேர், விவசாயிகள் சங்கத்தில் இருந்த ஒருத்தர், அவர் வந்துட்டு ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. மிக குறிப்பாக பஞ்சாப் எலெக்ஷனில் அந்த கட்சியின் மூலமாக போட்டியிட போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அந்த கட்சியின் பேர் வந்துட்டு சன்யுத் சங்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கட்சி, அந்த கட்சியின் பெயர் அது. அதை தொடங்கியிருக்க ஒரு பேர் வந்துட்டு குர்நாம் சிங் சதுனி அப்படிங்கிறவர் தொடங்கியிருக்காரு. அண்ட் பஞ்சாப் எலெக்ஷனில் அவர் கிட்டத்தட்ட 117 தொகுதிகளில் போட்டியிடுறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்து என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏற்கனவே பஞ்சாபோட
இருந்த சிஎம்ல இருந்து வந்திருந்தார் இல்லைங்களா, அமரேந்தர் சிங். அவர் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி அறிவிச்சிருக்காரு. இந்த எலெக்ஷனை இது ரிலேட்டடான நியூஸ் இதை ஓரளவு கவர் பண்ணி அப்படின்ட்டுனாவே அந்த கரண்ட் அஃபேர்ஸை கேட்ச் பண்ணுறது, சிஎம் கேட்ச் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை படித்து பாருங்கள். அண்ட் அக்னி பி அப்படிங்கிற ஏவுகணை ஒடிசாவில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. ஸோ அந்த தீவில் இந்த ஏவுகணையை சோதிச்சு பார்த்தாங்க, அது வெற்றி. கிட்டத்தட்ட 1000 முதல் 2000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்டை கூட இது துல்லியமாக தாக்கி அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவே ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே 3000 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போ 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க டார்கெட் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம்ன்ட்டு. அவ்வளோ தூரத்தில் இருக்க டார்கெட்டை கூட மிக துல்லியமாக தாக்கி அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை ஏற்கனவே ஒரு முறை ஜான்வரியில் சோதிச்சு பார்த்துருந்தாங்க, அப்போ வெற்றி தான். திரும்ப இப்போ சோதிச்சு பார்த்துருக்காங்க ஒடிசாவில். ஸோ அதுவும் வந்துட்டு என்ன அப்படின்ட்டுனா வெற்றி அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க, டிஆர்டிஓவோட தயாரிப்பு. அதுக்கடுத்ததில் ஒரு கடைசி நியூஸாக வந்துட்டு சுகர் கேன் பற்றி பேசியிருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட்டில் இன்றைக்கான தினமணி நாளிதழில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுகர் கேனோட அந்த எத்தனால் பற்றி பேசியிருப்பாங்க. மிக குறிப்பாக பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறதுக்கான டார்கெட்டாக 2021 8.5% எத்தனால் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் 8.1% தான் வந்துட்டு என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்ட்டுனா கலக்க முடிஞ்சிருச்சு. அந்த டார்கெட்டாக அவ்வளோதான் எட்டியிருந்தாங்க. 2022 ஒரு டார்கெட்டாக 10% வந்துட்டு நம்ம எத்தனால் கலக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேசிலில் சுகர் கேனோட உற்பத்தி வந்துட்டு குறைஞ்சி போயிட்டதுனால உலக அளவில் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட 310 லட்சம் டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சுகர் கேனோட ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வருஷம் எத்தனாலோட டார்கெட் வந்துட்டு 10% பெட்ரோலில் கலக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு மேபி அடுத்த கட்டமாக நமக்கு வந்துட்டு சுகர் கேனில் எந்த அளவுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் சுகர் கேன் சார்ந்த ஒரு அமைப்பு வந்து இதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அமைப்பு பேர் இஸ்மா, ISMA. இந்த அமைப்புக்கான விளக்கம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது ஒன்ஸ் தேடி பார்த்து ஓகே இதுதான் அப்படின்ட்டு சுகர் கேன் எஸ்ல எப்படி சுகர் கேனுங்கிறது தெரியுது, ISMA அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சுகர் கேன் சார்ந்த முடிவுகளை இந்த இஸ்மா தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கான நியூஸில் வந்துட்டு மேபி 1 or 2 ஃபேக்ட்ஸ் தான் இருந்தது, லைக் அங்கங்கே நம்ம அந்த மாதிரி எடுத்தது. கலெக்டிவாக பார்க்கும்போது எல்லா நாளையும் கலெக்ட் பண்ணி எடுத்து அதிலிருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. அன்னன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுதான் பெஸ்ட் பார்ட்டு. ஸோ அன்னன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி வைண்ட் அப் மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியான ஃபேக்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாலோட் பை தட் ஒரு மந்த்து ஒரு வீக் அந்த மாதிரி 10-20 நாள் அந்த மாதிரி வரும்போது நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. டெய்லி 2-2 ஃபேக்ட்ஸ் எடுத்தாவே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 60-65 ஃபேக்ட்ஸுக்கு மேலே படிக்க வேண்டியது வரும். அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி அதிகமான ஃபேக்ட்ஸாக தரும். சரி ஓகே டன். அண்ட் இன்னைக்கான திருக்குறளாக என்ன சொல்லலாம் அப்படின்ட்டுனா எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவது ஒரு நோய் அப்படின்ட்டு ஒரு திருக்குறள். அது என்னென்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே எதிர்பார்த்து அதற்கு ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய ஒரு அறிவுடையவர்களுக்கு அவங்கள நடுங்க வைக்கக்கூடிய ஒரு ஆபத்துன்னு ஒன்று வரவே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் 2 விஷயம் நம்ம இது பண்ணிக்கலாம். நிறைய விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுனா மேபி இது நடக்கலாம், மேபி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதற்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். வெறுமனே எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வைக்காமல் அதற்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அதற்கான ப்ரிப்பேர்னஸ் இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் ஒரு பாதுகாப்பாகவும் மற்ற எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி நம்ம எக்ஸாம்ஸ்னா கூட மேபி இப்படி க்வெஸ்சன் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்னா கூட இப்படி வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்கலாம். அது மாதிரி இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்மளே ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதிர வருவது ஒரு நோய் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ எப் அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ் பேப்பர் வைண்ட் அப் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்மளும் வீடியோ பண்ணுறோம், ரெகுலர் கண்டினியூட்டியாக இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. சீக்கிரத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு தொடர்ச்சியாக நம்ம இது பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் ஆனுவல் பிளானர் வந்திருக்கு, நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு இல்லையா. ஒரு 1 மந்த்து கேப்புக்குள்ளே பெருசாக நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் நடந்துருச்சு. அண்ட் ஓகே டன், அவ்வளோதான். ஸோ குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாளை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ டன், பை பை.